ஹாய் குட்டி தங்கங்களா, எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? ஜாலியா இருக்கீங்களா இல்ல ரொம்ப போர் அடிக்குதா? ஓகே, இப்பவும் ஜாலியா ஹாப்பியா இருங்க. ஓகே, உங்க குட்டி கதை மதி ஆண்டி வந்திருக்கேன்ல, ஒரு குட்டி கதை சொல்றேன் நான், ஒரு பூதம் கதை, சரியா? ஓகே, ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அந்த ஆள் அவனோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போலாம் அப்படின்னு ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப ரொம்ப பெரிய மழை பெய்யுது. அந்த மழை அப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல. அதனால இவன் என்ன பண்ணா, சரி நம்ம ஒரு மரத்து மேல ஏறி படுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மரத்தை பார்த்து அந்த மரத்துல ஏறி படுத்துக்கிறான். அந்த மழை தொடர்ந்து பெஞ்சிட்டே இருந்துச்சா, அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே மயக்கத்துல படுத்துடுறான். அந்த மரத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த மரத்துல ஒரு பூதம் இருந்துச்சு. அந்த பூதம் இந்த மனுஷனை பாக்குது. அந்த மனுஷனை ஒத்து பார்த்ததுல அதுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த அவன் ரொம்ப பசியில இருக்கான், டயர்டா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது. அந்த பூதம் நல்ல மனசு கொண்ட பூதம், அதனால என்ன பண்ணுச்சு, அந்த மனுஷன் அப்படியே தோல்ல தூக்கி போட்டு அப்படியே பறந்து அது தங்கி இருந்த குகைக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த குகைக்குள்ள அவனை கொண்டு போய் படுக்க வச்சுட்டு, சரி அவன் எந்திரிச்ச உடனே ரொம்ப பசிக்கும் இல்ல, அதனால நம்ம சூப் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சூப் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு பூதம். கொஞ்ச நேரத்துல இந்த மனுஷன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சா அவன் எங்க இருக்கான்னு அவனுக்கே தெரியல. கடைசியா அவன் மரத்து மேல ஏறினதுதான் ஞாபகம். அப்படியே மயக்கத்துல படுத்துட்டான் இல்லையா, எந்திரிச்சு பார்த்தா ஒரு குகைக்குள்ள இருக்கோமே அப்படின்னு சுத்தி சுத்தி பயந்து போய் பாக்குறான். அவன் பார்த்தா அந்த பூதத்தை பாத்துட்டான். அப்போ அந்த பூதம் சொல்லுது, என்னை பார்த்து பயப்படாத, நீ ரொம்ப டயர்டா பசியோட இருந்தியா, அதனாலதான் உன்னை என்னோட குகைக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு தரலாம்னு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லுது. அப்ப இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் மனசுல இருந்த பயம் போயிடுச்சு, சரி அப்படின்னு பாக்குறான். நல்ல மழை பெஞ்சதுனால ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. அப்போ அவனோட கையெல்லாம் ரொம்ப வரைச்சு போச்சு, அவனால கையை நகர்த்த முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப வரைச்சு போச்சு. அதனால என்ன பண்ணா, வேக வேகமா ரொம்ப இதாயிடக்கூடாது, ரொம்ப கை அசைக்க முடியாம ஆயிடக்கூடாதுன்னு வேக வேகமா அவனோட கை ரெண்டு கையையும் தேய்க்கிறான். தேய்ச்சி சூடு பண்றான். சூடு பண்ணிட்டு அப்படியே கையை வாய்கிட்ட வச்சு ஃபூ ஃபூ ஃபூன்னு ஊதுறான். அப்படியே ஊதி ஊதி அவனோட கையை சூடு பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதை பார்த்துட்டு இந்த பூதம் கேட்டுச்சு, என்ன மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப எதுக்கு உன்னோட கையை தேய்ச்சு கைக்குள்ள ஃபூ ஃபூன்னு ஊதிட்டுலாம் இருக்க அப்படின்னு கேக்குறான். உடனே அவன் சொல்றான், என் கையெல்லாம் ரொம்ப வெறச்சு போற மாதிரி இருக்கு இந்த குளிர்ல, அதனால என்னோட கையில ஊதினா அது சூடாகும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்றேன், என்னோட கையை சூடுபடுத்துறதுக்காக நான் ஊதுறேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்றான். அவன் பூதம், ஓ அப்படியா, இந்த மாதிரி கூட பண்ணலாமா, எனக்கு இந்த குளிர்லாம் தெரியாது, நான் பூதம் இல்லையா, அதனால எனக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்னு இந்த பூதம் சொல்லுது. மனுஷனும் சரி சரி பூதத்துக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு விட்டுட்டான். அப்போ இந்த பூதம் என்ன பண்ணிச்சு, அதுக்குள்ள அந்த சூப்பர் ரெடி பண்ணிடுச்சு. ரெடி பண்ணிட்டு மனுஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. கொடுத்த உடனே இந்த ஆள் என்ன பண்ணுறான், அந்த சூப்பை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக எடுக்கிறான். அவ்வளோ பசி அவனுக்கு, ஆர்வமாக எடுத்து குடிக்க போகும்போது பார்த்தா ரொம்ப சுடுது அந்த சூப்பு, சுட சுட அந்த குளிருக்கு குடித்தா நல்லா தான் இருக்கும், ஆனால் அது ரொம்ப சூடாக இருந்ததுனால என்ன பண்ணுறான், அப்படியே எடுத்து ஃபூ ஃபூ ஃபூன்னு அந்த சூப்பை ஊதுறான். சூப்பை ஊதினோடனே இந்த பூதம் பார்க்குது, என்ன இப்போ தான் கையை ஊதுனா இப்போ இந்த சூப்பு எதுக்காக ஊதுற அப்படின்னு கேட்குது அந்த பூதம். அப்போ அந்த மனுஷன் சொல்கிறான், இந்த சூப்பு ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, அதனால அதை ஆற வைக்கிறதுக்காக அதை ஃபூ ஃபூன்னு ஊதுறேன் அப்படின்னு. உடனே இந்த பூதத்துக்கு கோபம் வந்துருச்சு, என்ன இந்த மனுஷங்க எல்லாருக்குமே ரிட்டன் ஆக்குதானா, எப்போ பார்த்தாலும் மாற்றி மாற்றி பேசிட்டே இருப்பாங்களா அப்படின்னு அந்த மனுஷனை பார்த்து கேட்குது இந்த பூதம். டேய் மனுஷா, ஏயா இப்போ தானே உன்னோட கையை சூடுபடுத்துறதுக்காக ஊதுனேன்னு சொன்ன, அதுக்குள்ள இந்த சூப்பை ஊதுறது அதை ஆற வைக்கிறதுக்காகன்னு சொல்ற, இப்ப ஊதுறது ஆற வைக்கிறதுக்கா இல்ல சூடுபடுத்துறதுக்கா அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்போ இந்த மனுஷன் இருந்துட்டு, ஐயோ பூதம் என்ன நீ திடீர்னு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த பூதம், எனக்கு தெரியும் மனுஷங்க எல்லாருமே இப்படிதான் பொய், இப்போ ரொம்ப பொய் பேசுவீங்க, ரொம்ப மாற்றி மாற்றி பேசுவீங்க, இப்போ பாரு நீயும் அதே மாதிரியானே இருக்க, இப்போ உன்னை கொள்றேனா இல்லையா பாரு அப்படின்னு ரொம்ப கோவப்படுது இந்த பூதம். அப்போது அந்த மனுஷன் இருந்துட்டு, பூதம் கோவப்படாத, நான் சொல்கிறத கேளு, நான் முதல்ல ஊதுனது என்னோட கையை சூடுபடுத்துறதுக்காக தான், என்னோட கையை ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது, ஆனால் அதை விட என்னோட மூச்சு காத்து சூடாக இருந்தது, அதனால அந்த சூடான மூச்சு காத்து உஃபு உஃபுன்னு ஊதி என்னோட கையை சூடுபடுத்திக்கிட்டேன். ஆனா இப்போ சூப்பு ரொம்ப சூடா இருந்தது, அதை விட என்னோட மூச்சு காத்து
கொஞ்சம் சூடு கம்மி, அதனால அந்த சூடு கம்மியான மூச்சு காத்த வச்சு ஃபூ ஃபூன்னு ஊதி இந்த சூப்பில் இருக்க அதிகமான சூடை கம்மி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணினேன். சரியா இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு அந்த மனுஷன் அந்த பூதத்துக்கு எடுத்து சொல்கிறான் எதுக்காக ஊதினான் அப்படின்னு. அப்போ அந்த பூதத்துக்கு புரிஞ்சுது, ஓ அப்படியா அப்படின்னு. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, பூதம் நல்ல பூதம்தான் ஆனால் கொஞ்சம் முட்டாள் பூதம் இது. இந்த பூதத்துக்கு கூட நம்ம ரொம்ப நேரம் இருந்தோம்னா இன்னொரு விஷயத்துக்கு, இந்த விஷயத்தில் தப்பிச்சிட்டோம், இன்னும் வேறு ஏதாவது விஷயத்துக்கு நம்மளை அடித்து கொண்டாலும் கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் யோசிச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும் அப்படின்னு வேக வேகமாக அந்த பூதம் அன்பா ஆசையாக கொடுத்த அந்த சூப்பை குடிச்சிட்டு, பூதமே உன்னோட சூப்புக்கு ரொம்ப நன்றி, என்னை காப்பாற்றினதுக்காக உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் இப்போவே இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பி போயிட்டான். அவ்வளோதான். ஓகே, இந்த கதை பிடிச்சிருந்ததா? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, எப்போ போல் உங்கள் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துலேயும் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளி வச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க. பாய், குட் நைட்.